இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாரையும் சொல்லல உறவுகளே, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எந்த அளவுக்கு என்றால் இந்த அனாச்சாரம் நம்முடைய இலக்கை தடுக்கக்கூடியது. நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம்முடைய குமர் பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்து நானும் நீங்களும் வளர்த்து வருகிறோம். ஓநாய்களுக்கு இரையாகி விடாமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பொத்தி பொத்தி பாதுகாத்து படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டி அனுப்பி ஒரு நல்ல ஒரு தொழில இருக்கும் ஆசைப்பட்டு படிக்க பாடசாலை அனுப்புகிறோம். அனுப்பினா என்ன நடக்குது தெரியுமா? சில விடயங்களை கண்களால் பார்த்திருக்கிறோம். மீடியாக்கள் வைரலாக பரவுது. என்னன்னு பார்த்தா ஒரு இஸ்லாமிய பாடசாலை, இஸ்லாமிய பாடசாலை குர்ஆன் சுன்னா பேசிய ஊரு. அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கேயோ இருந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்து மிமிக்ரி பண்றவனையும் அந்நியர்களையும் கொண்டு வந்து மேடை அமைத்து பாட்டு போட்டு இசை கச்சேரிகள் நடாத்தி இந்த அளவுக்கு கூத்து நடந்துச்சு. நம்முடைய இலக்கு உறவுகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றவர்களாக இருந்தால், அல்லாஹ்வும் ரசூலையும் நான் உண்மையாக வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த அம்சம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஆனா நம்முடைய உம்மத்தில வந்துட்டு ஒரு புற்றுநோயை விட மோசமான ஒன்று, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு அந்நிய ஒருத்த வந்துட்டா, யாருடைய தெரியாத ஒருத்த வந்துட்டா, நம்ம புள்ள ரூமை விட்டு வெளியே வராது. ஆனா மேடை போட்டு குத்துப்பாட்டு போட்டு கும்மாரங்களை ஆட வைக்கக்கூடிய நம்மோட பொம்பளை பிள்ளைகளை மேடை ஏத்தி சில பாடசாலைகள் இந்த அனாச்சாரத்தை நடத்துகிறது என்றா நம்முடைய இலக்கை மறந்து விட்டோம். நம்முடைய இலக்கை மறந்து விட்டோம். பாடசாலை என்பது என்னுடைய கண் பார்வையில் புனிதமான ஒரு இடம், புனிதமான ஒரு பணி, ஆசிரியர் பணி. அந்த அதிபர்மார்கள், ஆசிரியர்மார்கள், ஓபிஏ என்று சொல்லக்கூடிய பழைய மாணவர்கள், எஸ்டிஎஸ்சி எஸ்டிசி சொல்லக்கூடிய பழைய மாணவ அந்த அபிவிருத்தி திணைக்கு அந்த அதுக்கு பொறுப்பானவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊர்ல இந்த கச்சேரிகளை நடைமுறைப்படுத்துறாங்கண்டா, இந்த அனாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா, நம்முடைய இலக்கு எது, நம்முடைய பயணம் எது? அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமா? இதை செய்யறதுக்கு தான் அல்லாஹ்வு தஆலா நம்மள இந்த வாழ்நாளை தந்திருக்கிறானா? உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் மறந்து, நம்முடைய பயணத்தை மறந்து, நம்முடைய இலக்கை மறந்து நானும் நீங்களும் பயணிக்கிறோம் என்றால் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? நம்முடைய பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய பொடியன்மார்களாக இருந்தாலும்,